வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள கார்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம் சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கிரேஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்டு கார் சேல்ஸ் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் நான் அங்கே வரணும்னு நினச்சிக்கிருந்தேன், சில பிரச்சனைகளாக வர முடியலை. உங்களுக்கு எல்லா வகையான பட்ஜெட்லேயுமே இங்கே கார் இருக்குங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட் கார்ஸ் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் லக்ஸரி வகையிலான இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் பிரிசா நிற்குது, லேட்டஸ்ட் மாடல் ஸ்விஃப்ட்டு நிற்குது, அதே மாதிரி ஹோண்டாவில் வந்து ஜாஸ் நிற்குது, பொலேரோ அது 7 சீட்டரில். இப்படி எல்லா கார்ஸுடைய அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து கார்கள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கார்களாக தான் இருக்குது. லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தரமான கார்களாக இருக்கும். ஸோ வாங்க, இங்கே என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, எப்படி நம்ம வாங்கலாம், ஃபினான்ஸ் வசதி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் வரப்போகிறதில்ல, அந்த கிரேஸ் கார்ஸுடைய ஓனர் என்ன பேச போகிறாரு. ஸோ அவர்கிட்டே வந்து, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, ஆஃபர் கேட்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆஃபர் என்னால் கொடுக்க முடியாது, பட் காருடைய ஓனர்ஸ் வந்து ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஆஃபர்ஸ்லாம் கேட்கலாம். கிரேஸ் கார்ஸுடைய லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாங்க இந்த காருடைய டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சின்ன இதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன், வாங்க கேட்கலாம். கிரேஸ் காருடைய ஓனர்ஸ் இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் ஆண்ட்ரூ. உங்கள் பேர்? வின்சென்ட். அண்ணா இங்கே லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக? லொக்கேஷன் ஆக்சுவலாக தஞ்சாவூர் வல்லம் இது. இந்த பக்கமாக வந்தோம்னா புதுக்கோட்டை ரோட்டில் திருக்காணப்பட்டி நாளோட சொல்லுவாங்க, அப்படி உள்ள வந்தால் வந்துடலாம். இங்கே வந்தோம்னா வல்லம் என்ட்ரன்ஸில் மின்நகர், எப்படி உள்ள வந்தாலும் வந்துடலாம், சென்டரில் தான் நம்ம. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட் நிறைய கேட்குறாங்க. எல்லாமே 90% லோ பட்ஜெட். ஸோ இருக்கிற மார்க்கெட்டோட அடிச்சு கம்மியான ரேட்டில் கொடுக்கணும். இருக்கிறது எல்லா ரேட்டுமே மார்க்கெட்டோட கம்மியாக இருக்கும். பாத்துக்கங்க, வீடியோக்காக இல்ல, நேரா வந்தாலும் நம்ம ஹை பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட் வரையும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். லோனும் பண்ணி கொடுக்குறோம், எல்லாருக்கும் லோன் பண்ணி. ஓகேண்ணா. ஸோ வாங்க, உங்களுக்காண்டே வந்து நான் உங்கள்கிட்டே கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து விலை குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ணா இந்த பிரிசாவை பற்றி சொல்லுங்கண்ணே. அண்ணா இது பிரிசா வந்து 2016 ரெண்டு ஓனர்ண்ணே, 110,000 ஓடி இருக்கு, வண்டி ஃபுல்லாகவே கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். வண்டி உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும், 4 வீலுமே வந்து அலாய் வீல் போட்டிருக்கு. 4 டயருமே 90%க்கு மேலே தான். இது ஃப்ரண்ட்டு 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி, ஏசிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, கஸ்டமரோட வண்டி தான். இன்டீரியர் சீட் கவர்லேருந்து எல்லாமே கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். வாங்க இன்டீரியர் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஏசிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு வண்டி. உங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு செலவுமே இருக்காது, ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது டீசல் விடிஐ. இது வண்டி வந்து நல்ல குவாலிட்டியான வண்டி, உங்களுக்கு எடுத்தீங்கன்னா 1 ரூபா கூட செலவு இருக்காது. வண்டியோட கஸ்டமர் வந்து 7.5 ரூபா கேட்குறாங்க, 7 ரூபாய்க்கு ஆகும். நேராக வாங்க, அதோட கொஞ்சம் வந்து முன்ன பின்னா வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி பார்க்கலாம். இதுக்கு வந்து மினிமமாக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 5 ரூபா வரையும் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இந்த வண்டி 2018 மாடல், ZTE ப்ளஸ் டாப் மாடல், ஓனர் 2 இருக்காங்க இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z, அலாயுவல், ஏர் பேக், ஏபிஎஸ், உங்களுக்கு இருக்கையில டாப் அண்ட் மாடல். இதுதான் டீசல். இது அப்போ வரும்போது கிட்டத்தட்ட 10.3 லட்சம் ரூபா. வண்டி 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 80,000 கிலோமீட்டர் லாஸ்ட் சர்வீஸ் பண்ணுங்க, பக்கா அப்டேட் சர்வீஸில் இருக்கு வண்டி. ஃப்ரெண்டு 2 டயர் புதுசாக எடுத்துப்பட்டு ஒரு 10 நாள் கூட ஆகலை. பின்னாடி இருக்க டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வண்டி வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கா, எடுக்க வரப்போ நம்ம இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம், 1 வருஷம் இன்சூரன்ஸ் போடுறோம். இந்த வண்டியை வாங்க வரவங்க இது வில வந்து 6,70,000 ரூபா கேட்குறாங்க, 6-70 கேட்குறாங்க. அவங்க ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 5 to 5.50 லோன் போட்டு கொடுத்துடலாம். ஒரு 1 ரூபா அவங்க பே பண்ணால் போதும், பேலன்ஸ் லோன் போட்டு கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 இயருக்கு நம்ம அதில் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி மற்றபடி இல்லாமல் கீழே சென்ட்ரி தான். அப்படி வாங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே கரெக்டாக இது பண்ணிப்பாங்க. 2 ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய்வில், 4 அலாய்வில் வந்துடும், இம்போர்ட்டட் அலாய்வில். 83,000 கிலோமீட்டருக்கு புஷ் ஸ்டார்ட் தான் வந்துடும், உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் வந்துடும்.
கம்பெனி மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆட்டோ ஏசி எல்லாமே தான். இங்கே ஸ்டேரிங்கில் ஸ்டேரிங் மவுண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இல்லை மற்றபடி வண்டி எல்லாமே, வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓட்டலாம், எந்த விதமான செலவும் கிடையாது. பாலிஷ் முதக்கொண்டு போட்டுதான் இருக்குது, நம்ம பாலிஷ் போட்டே உங்களுக்கு கொடுத்துடலாம். வண்டியில் மற்றபடி இப்போதைக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. இன்சூரன்ஸ் நம்ம வண்டி எடுக்கிறப்ப போட்டு கொடுத்துட போகிறோம். அந்த வண்டி கலர் நல்ல கலர், ஃபெராரி ரெட்டு வண்டி, நல்ல கலரு. வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிலரிஸ்ட் எதுவுமே கிடையாது. வண்டி நல்ல தெளிவாக இருக்கும். கஸ்டமர் வரட்ட நேராக நம்ம பார்த்து ஏதாவது நேராக பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் சேனல் பேர் சொல்லிட்டுருந்தாங்க, நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, பார்க்கலாமா? ஆ, கண்டிப்பாக. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 ஹோண்டா ஜாஸ் வி டைப், இருக்கிறதுலே டாப் மாடல் இது தான். உங்களுக்கு 4 அலாய்வீல் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. வண்டி 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு லெதர் சீட்டு போட்டிருக்காங்க. 5.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க கஸ்டமரு. உங்களுக்கு 5-20 வெரி ஃபைனலாக கிடைக்கும். இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஒரு ஒன் இயருக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு. மற்றபடி வேறு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே எதுவுமே இல்லை வண்டியில். வண்டி பாருங்கள், வண்டி இன்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்குது. கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து மைலேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எடுத்தீங்கன்னா 1 ரூபா கூட செலவு கிடையாது. நீங்கள் பாட்டு தாராளமாக ஓட்டிகிட்ருக்கலாம். ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 4-6 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரையும் வந்து நம்ம வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுத்துருவோம், தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். வாங்க, வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியை. மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணுங்கள். எந்த இதுவும் கிடையாது நம்மள்கிட்ட. நம்ம ட்ரையல் கொடுப்போம், போயிட்டு வரலாம். தாராளமாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்க வண்டி. எல்பிஜி வித் பெட்ரோல், வித் பெட்ரோல் 5.5 கேட்குறாங்க. ஒரு 5-20 அந்த ரேஞ்சுக்கு ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆனால் அடுத்ததான் நம்ம கிரேஸ் கார்ஸில் பார்க்குற 4வது வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ, 2009 மாடல், 2 ஓனர். வண்டி பார்த்தீங்கன்னா 128,000 கிலோமீட்டர் தான் ஒடிக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஓனர் 2009 எடுத்து 2014 ரெண்டாவது ஓனர்கிட்ட மாறிடுச்சு. இத்தனை வருஷமாக ஒரே ஓனர் தான் வச்சிருந்தாங்க. 2வது ஓனர் தான் நாள் வச்சிருந்தது. வண்டி ஃப்ரெண்டு 2 டயர் நல்லாயிருக்கும், பின்னாடி 2 டயர் அரை கண்டிஷன் ரேஞ்ச் இருக்கும். இன்சூரன்ஸ் இல்லை, வண்டி எடுக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். கஸ்டமர் 3 ரூபா இந்த வண்டி கேட்குறாங்க. நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் பேசி வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. வண்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் ஏசி எல்லாமே ஒர்க்கிங். இதில் பவர் விண்டோ வராது, எஸ்எல்இ டைப் இது. ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வர டைப்பு, பவர் விண்டோஸ் வராது. மற்றபடி எல்லாம் பார்க்கலாம். வாங்க இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பயனியர் செட்டு வச்சுருக்காங்க. பயனியர் செட்டு, சீட்டு கவர்ஸ், அப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அடிச்சிருப்பாங்க. பின்னாடி சீட்டு கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் கீழே ஃப்ளாட்ஃபார்மில் ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே நல்லா போட்டிருப்பாங்க. வண்டி நல்லா ஜெனியூனாக இருக்கும். கீழே ஃபுட் ஸ்டெப்பு மேலே கேரியரு எல்லாமே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பின்னாடி டோரில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க வண்டியில். வண்டி எடுத்தால் பின்னாடி பம்பரு ஃபிட்டிங்ஸ் ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு தான் இருக்குது. வண்டி ஃபேன்சி நம்பர் 5700. மற்றபடி வண்டி எல்லாமே நல்லாயிருக்கணும். எடுத்தால் நம்ம அப்படியே எடுத்து உடனே ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வண்டியில் எதுவுமே எந்த விதமான வேலை இப்போதே கிடையாது. எடுத்தால் நீங்கள் உடனே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். 3 ரூபா கேட்குறாங்க, நேராக வாங்க, ஏதோ குறைச்சி பேசி வாங்கி தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனால் வணக்கண்ணே, கிரேஸ் காஸில் பார்க்குற 5வது காரணே சவர்லெட் ஸ்பார்க், 2011, 2 ஓனரு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் லேர்னிங் பர்பஸ்க்கு வண்டி வாங்கணுன்னா அந்த வண்டி நல்லா செட் ஆகணும். வண்டி பார்க்க சின்னதாக இருக்கும், ஈஸியாக சந்து முந்திரலாம், வளைச்சி ஓட்டலாம், பார்க்கிங் ஈஸியாக உங்களுக்கு இடம் கிடச்சிரும். ஓகே. இன்டீரியர் நீட்டாக இருக்கும், பாருங்க. பாருங்கண்ணே, 2 விண்டோ, ஃப்ரண்ட் விண்டோ, 2 பவர் விண்டோண்ணே. நீங்கள் உள்ளே உட்காந்துட்டே 2 கண்ணாடியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டேரிங்கு, ஏசி சூப்பராக இருக்கும். இப்போ தான் வேலை எல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். நம்ம கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. 4 பேர் தாராளமாக உட்காரலாம், 5 பேர் போனாலும் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். வண்டி டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பாருங்க, நம்ம ஸ்டெப் பண்ணி தான் இப்போ ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம். எடுத்து நம்ம பின்னாடி கூட போடலை, உங்களுக்காக வந்த வண்டி அப்படியே காட்டுறோம் நாங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கண்ணே, நீங்கள் சின்ன வண்டி நினைக்க வேணாம். இந்த வண்டியில் வந்து நீங்கள் ஃபேமிலியாக போனால் லக்கேஜ் வச்சு போகிற அளவுக்கு டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்குண்ணே. வண்டி செட்டிலேருந்து எதையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க, நேரில் வாங்க, வண்டியை நம்ம பார்த்து பேசி பண்ணிக்கலாம். நம்ம சொல்லப்போனால் உங்களுக்கு 2011 மாடல், ஒரு 1-10 நம்ம கொடுத்துடலாம் அந்த வண்டியை. உங்களுக்காக உங்கள் சேனலோட பேர் சொன்னாங்கன்னா வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேண்ணே. ஆமாண்ணே, வாங்க வாங்க. கிரேஸ் கார்ஸில் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து இது வந்து செவர்லெட் ஸ்பார்க்கு. இது பேசிக் மாடல். 4 விண்டோ வந்து உங்களுக்கு வைண்டிங்கில் தான் வரும். உங்களுக்கு நம்ம மெயினாக கஸ்டமருக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா லோ பட்ஜெட்டு. இது வந்து லோ பட்ஜெட்டு, ஒரே ஓனரு. உங்களுக்கு வந்து 64,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது.
வண்டி வந்து பக்கா ஜென்யூனாக இருக்கும். டயர் நாலுமே நல்லா இருக்குது, இன்டீரியர் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு 100,000 ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து எஃப்சி இப்போ ஒரு 10 நாளில் முடிய போகுது. எஃப்சி பண்ணி கொடுத்தா 100,000 ரூபா கொடுங்க, இல்லைன்னா 20,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 80,000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ள போயிடலாம். உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங், வண்டி நல்லாயிருக்கு, ஜென்யூன் கஸ்டமர், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. வண்டியில் இன்ஜின் சவுண்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. வண்டி வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா செலவே இல்லை, உங்களுக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், தாராளமாக ஓட்டலாம். நீங்கள் இன்டீரியர் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வண்டியில் சீட் கவர் வந்து ஒரிஜினல் சீட் கவர் கம்பெனியில் என்ன போட்டாங்களோ அதே இதுதான் இருக்குது. உங்களுக்கு வந்து செட்டு இருக்குது, உங்களுக்கு ஏசி நல்லா ஒர்க்கிங் ஆகுது. உங்களுக்கு மெயினாக வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்கணும், அதுதான் நமக்கு மெயின் கான்செப்ட்டு. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நிறையா வண்டி இருக்குது, இன்னும் நிறையா வண்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், தாராளமாக பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், வண்டியை எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ணா அடுத்துண்ணா வணக்கம்ண்ணா, இது வந்து நம்ம கிரேஸ் காசில் பார்க்குறது 7வது காரு. நம்ம ஏற்கனவே இது வரையும் நீங்கள் பார்த்திங்க, ரெண்டு வண்டி பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே லேர்னஸ்க்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னோம். அதை விட இது அட்டகாசமான வண்டிண்ணா, லேர்னஸ்க்கு மாறுதி 800 2003 மாடலு, எஃப்சி இந்த வருஷம் கடைசி வரையும் கையில் இருக்குது. 3 ஓனர் தான் வண்டி. என் வண்டி இன்டீரியர் பாருங்க, இன்டீரியர் காட்டுங்க. உள்ள குவாலிட்டி இருக்குண்ணே, வண்டி நல்லா இருக்கும். 2003 மாதிரியே இருக்காதுண்ணே வண்டி, அவ்வளோ தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்குண்ணே. ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே வந்து உங்களுக்கு 90% இருக்கும், பேக் டயர் ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜ் தான், ஸ்டெப்னி நல்லா இருக்குண்ணே. இதை வந்து நீங்கள் என்கிட்ட வந்து காசு கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒரு பைக் வாங்குறதுக்கு ஃபேமிலியாக போகணுன்னு இந்த காரை வாங்கிக்கலாண்ணே, சரிங்களா. இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு 55 கொடுக்கலாம், உங்கள் சேனல் பேர் சொல்லி எடுக்கிறாங்களோ ஒரு 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் வேணும், உடனே வந்தாங்கன்னா 45 ரூபாய்க்கு இன்றைக்கி நாள் வண்டி கையில் கொடுத்து விட்றலாண்ணே. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் அடுத்தது நீங்கள் கிரேஸ் காஸ்டில் பார்க்குறது வந்து சாண்ட்ரோ, ஹுண்டாய் சாண்ட்ரோ 2007-08 ரிஜிஸ்ட்ரேஷனு. இது ஒரு 3 ஓனர் வரும், வண்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க, ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. உங்களுக்கு இது லோ பட்ஜெட்டில் லேர்னர்ஸ்க்கு வந்து நல்ல வண்டி, இது சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு சிஸ்டம்மு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அருமையான வண்டி, வண்டி உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம். இன்னும் எஃப்சி வந்து ஒரு 10 நாளையில் முடியுது. எஃப்சி போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா 1:35 வெரிஃபைனலாக கொடுத்துடலாம். எஃப்சி வேணாம் நாங்கள் போட்டுக்கிறோன்னு சொல்கிற கஸ்டமருக்கு 1:10 ரெடியாக நம்ம கொடுத்துடலாம். வண்டி நல்லாயிருக்கு, 1:10 தாராளமாக கொடுத்துடலாம். வந்து ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, எல்லோரும் கூட வச்சு விற்கிறாங்க. நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம், நமக்கு மெயினாக வந்து நம்ம லோ பட்ஜெட் தான், நம்ம கம்மியாக கொடுக்குறோம். ஆனால் முன்னாடி பார்த்த 8 காருமே உங்களுக்கு சின்ன சின்ன வண்டி தான். இது ரெண்டுமே ஈக்கோ, அதாவது இது வந்து 2018 மாடலு, இது 2010 மாடலு. இது 18 ஒரே ஓனர், 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு. ஓனர் ஒரே ஓனராக T51 நாகப்பட்டினம் நம்பர். வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும், ஒரே ஆள் கைப்பட யூஸ் பண்ணால் அவங்க வந்து இந்த பலசரக்கு கடை வச்சுருந்தாங்க அதுக்கு யூஸ் பண்ண வண்டி தான். ரொம்ப ஓட்டம் கிடையாது, வண்டியில் ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 51 நம்பர்னால உங்களுக்கு நார்மலாக ரஸ்ட்டு இருக்கும், இந்த வண்டியில் ரஸ்ட்டு அப்படிங்கிற பேச்சு இடம் கிடையாது. வண்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் அவங்க 4.5 ரூபா கேட்குறாங்க, வாங்க நேராக ஏதோ பேசியிருந்தாலும் அந்த வண்டி அவங்க கஸ்டமர் வர கஸ்டமரோட சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி வாட் வாஷ் பண்ணாமல் இருக்கு. இதான் வந்திருக்காங்க, எல்லாமே வாட் வாஷ் பண்ணாமல் இருக்கு பண்ணி கொடுத்துடலாம் நம்ம தெளிவாக எல்லாமே வாங்க வண்டி இன்டீரியர் பார்ப்போம். ஆனால் இந்த ரெண்டு வண்டியுமே அப்படி இன்டீரியர் பார்த்துருங்க நீங்கள் இன்டீரியர் பார்த்துருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சீட்டுக்கு ஒரு போட்டிருக்காங்க அங்கே இன்டீரியர் நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு ஃப்ரெண்டு மட்டும் 5 சீட்டு மட்டும் தான்
இருக்குது. ரெண்டு அடிக்கும் மேலே டாப்பில் ரூஃபில் கேரியர் இருக்குது, பின்னாடி பம்பர் இருக்குது. இந்த வண்டி 180,000 கேட்குறாங்கன்னா இதை பேசி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம்ண்ணே. இந்த வண்டியை கஸ்டமர் 4,500 கேட்குறாங்க, ஒரு 4 ரூபா அனுசரிச்சு பண்ணி கொடுத்தா லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு. இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் 1 ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து கிரேஸ் காசில் நீங்கள் பார்க்கும்போது ஃபோர்டு ஃபியஸ்டா 2006 மாடல், 25 வரையும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, ரெண்டே ஓனர் தான். அந்த வண்டி பாருங்கள், 4 டயருமே அலாய் வீல் போட்டிருக்குண்ணே.
நாலு டயருமே ஆவரேஜாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும், குறை சொல்ல முடியாது. ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு சொல்ல போனோம்னா 2006 இந்த வண்டி வரும்போது டாப் எண்டு எக்ஸ்எஸ்ஐ. ஆமாம், டாப் எண்டு. அவ்வளோ தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வண்டியில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட்ஜெட்டில் நீங்கள் அந்த வண்டி எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். ஆமாம், நாலு விண்டோ பவர் விண்டோ ஒர்க்கிங்ண்ணா, டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்குண்ணே. நாலு விண்டோ ஒர்க்கிங்ண்ணே, நாலு விண்டோ ஏறி இறங்கும். பவர் ஸ்டேரிங், ஏசி செட்டு சூப்பராக இருக்குண்ணே. போனால் உங்கள் பேர் சொல்லி வரட்டும்ண்ணே, கம்பெனி பேரை சொல்லட்டும். வந்தாங்கன்னா உடனே ரெடி கேஷில் எடுக்கணும், ஒரு ரூபாய்க்கு கொடுத்துக்கணும் வண்டியை. வேறு எதுக்கே வழி கிடையாது, கூட சொல்லி குறைக்கிறதுல இந்த விலையே கிடையாது. வரட்டும், ஒரே கேஷ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். வண்டி வேணும்னா ஓட்டி பார்க்கட்டும், ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஓட்டி பார்த்துட்டே முடி போனட்டும். வண்டி கையில் கேஷ் கொடுக்கட்டும், வண்டி சாவி கொடுத்து உடனே எடுத்து போய்ட்டோண்ணே. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னாக்கா வேகனார் 2004 25 வரையும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து இது மூணு ஓனர், இது வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏசிலாம் ஃபுல் கூலிங்கில் இருக்குது வண்டி, உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. உங்களுக்கு நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். உள்ளே சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெல்வெட் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி நீங்கள் உள்ள இன்டீரியர் நீங்கள் பாருங்கள், செட்டு இருக்குது. மற்றபடி இது கேஸ்லலாம் ஓடல, பியூர் பெட்ரோல்லே இருக்குது வண்டி. பியூர் பெட்ரோல்லையே இருக்குது. உங்களுக்கு ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு அதுக்கு உண்டான செலவு எதுவுமே கிடையாது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இது பூட் ஸ்பேஸு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓட்டி பழகிறவங்களுக்கு நல்ல வண்டி இது. இது பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா சொல்கிறோம், நீங்கள் வாங்க 90 ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது சில்லற செலவு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற வேலையை நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம. ஆனால் இது வந்து 2016 மாடல் செலிர ஜெட்டெக்ஸில் ஆட்டோமேட்டிக், ஒரே ஓனர் தான். நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 94,000 கிலோமீட்டர் ஓடிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எல்லாமே. வண்டி இப்போ நம்ம பாலிஸ் போடல, இன்றைக்கி தான் வந்திருக்குது. இன்னும் பாலிஸ் பெயிண்ட் டச்சு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவோம். வண்டி கொடுக்கும்போது கஷ்டம் கொடுக்கும்போது எந்த விதமான வேலை இல்லாமல் நீட்டாக கொடுத்துருவோம். வண்டியில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி. இன்டீரியர்லாம் அப்படியே பாருங்கள், உள்ள சீட்டு கவர்ஸு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், பவர் விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்பேக், ரெண்டு ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். சின்ன வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வண்டியில் ஆட்டோமேட்டிக் கியரு எல்லாருக்குமே தாராளமாக. இது வந்து கிளச்சு வராத வண்டி, பிரேக் ஆக்சிலேட்டர் மட்டும் வரும், கிளச்சு வராத வண்டி. ஓட்டுறதுக்கு இது யாருனாலும் ஏறிக்கலாம், சைக்கிள் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓட்டிக்கலாம். பின்னாடி பாருங்கள் சீட்டு, தாராளமாக ஓட்டிக்கலாம். அதான் அந்த மாதிரி தான் வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். வாட்டர் வாஷ் தான் பண்ணியிருக்கோம், நம்ம பேலன்ஸ் வேலைலாம் பண்ணிட்டோம்னா எல்லாமே வண்டி நல்லா க்ளீனாக கொடுத்துரும். வண்டி கொடுக்கும்போது தெளிவாக கொடுத்துருவோம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு அவங்களோட வரவங்களோட ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக 3 லோனே வாங்கி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா 4 லட்சரூவா கேட்குறாங்க, நேராக வாங்க ஏதோ பேசி வாங்கி தந்துடலாம். 3 லட்சம் லோனே போட்டு கொடுத்துலாம், ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா. மற்றபடி வண்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த எல்லா வண்டியுமே டெஸ்ட் புரியுதான் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த எவ்வளோ நாள் ஓட்டி பார்த்துக்கலாம் தாராளமாக. ஓட்டி பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் இந்த வண்டியெலாம் எடுத்தால் போதும். தாராளமாக நீங்கள் எத்தனை நாள் அடிச்சு பார்க்கலாம், எத்தனை நாள் ஓட்டி பார்க்கலாம். இங்கே ஓட்டி பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எல்லா வண்டியுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வண்டியுமே பண்ணி கொடுத்துலாம். சின்ன வண்டிக்குமே நம்ம லோக்கல் ஃபைனான்ஸில் முடிஞ்ச வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட மொத்தம் நம்ம ஒரு 10 காரு, 10 13 காரு பார்த்துருக்குறோம். 13 காருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ரன்னிங்கில் இருக்கிற வண்டி, எல்லாமே நல்ல என்ன சொல்கிறது அதில் ஈவன் அந்த 800 முதல் கொண்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு. மற்றபடி வண்டியில் இப்போ எந்தமான குறையும் கிடையாது. 2 ஈகோ இருக்குது, 2 ஸ்பார்க் நம்மள்ட்ட இருக்குது, எல்லாம் 2 இருக்குது. பொலிரோ ஒன்று இருக்குது. பொலிரோலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு நல்ல வண்டி, தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க. வண்டியில் எடுத்தால் எந்த விதமான செலவு கிடையாது. 90% எல்லா வண்டியும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா நேராக வரங்கள் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த மறுபடி நம்மளோட அட்ரஸ் நான் ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் அப்படிங்கும்போது இது வல்லத்தில் தான் இருக்குது. இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கலை, அதாவது திருச்சி பைபாஸ் சொல்லி வந்தீங்கன்னா வல்லம் மின்னகில் லெஃப்ட் எடுத்து உள்ள வரணும். புதுக்கோட்டை ரோட்டில் எப்படி வந்தீங்கன்னா இங்கே திருக்கோணப்பட்டி நாலோடு சொல்லுவாங்க. அதில் உள்ள வந்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் தான் நமக்கு லொக்கேஷன், லேண்ட்மார்க் இபி ஆஃபீஸ் தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் கார்ஸ் இருக்கும். கிரேஸ் கார்ஸ் போட்டு அதில் நம்ம நம்பர் எல்லாமே அதில் காண்டாக்ட் இருக்கும். செக்யூரிட்டி இப்போ இங்கே முதல்ல இருந்தாங்க, இப்போ கிடையாது. கால் பண்ணால் யார் எல்லாரும் பக்கத்தில் தான் இருப்போம், உடனே வந்துடுவோம். இங்கே எப்போ ஒரு ஆள் இருப்பாங்க எதாவது. இது இல்லாமல் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து இங்கே இல்லாத வண்டி, வேறு வண்டி ஏதாவது புது வண்டியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட கஸ்டமர்கிட்ட நிறையா வண்டி இருக்குது நம்மள்கிட்ட. அது வெளி கஸ்டமர்கிட்டே ஒரு 4-5 வண்டி இல்லை ஒரு 10 வண்டி இருக்கும். நம்ம வண்டியை வந்து நம்ம வாட்டர் வாஷில் ஒரு 4 வண்டி நிற்கிது. அதனால் எந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நாங்கள் டைரெக்டாக நாங்கள் கஸ்டமர்கிட்டே மூவ் பண்ணி உங்களுக்கு நல்லா ஒரு 2% கமிஷன் பேசிஸில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுவே இங்கே இல்லாமல் வண்டி இல்லாமல் இன்னும் நம்ம வண்டியை கிட்டத்தட்ட மெக்கானிக்ஸில் ஒரு 2 வண்டி எனக்கு, வாட்டர் வாஷ் எனக்கு, பாலிஷ் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 வண்டி வெளியே எனக்கு. இது இல்லாமல் டீலருக்கு நம்ம வண்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். நேற்று மட்டுமே ஒரு 3 வண்டி கொடுத்துருப்போம், காலையில் ஒரு ஸ்கேலாக கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி வண்டி கொடுத்துட்டு தான் இருப்போம். நம்ம எடுப்போம், உடனே கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு வண்டி கஸ்டமர் கொடுப்போம், டீலருக்கு எடுக்கிறோம் டீலருக்கு உடனே கொடுத்துருவோம். டீலர் வாக்கிங் நிறையா இருக்கும். நம்ம கிரேஸ் கார்ஸ்னால் டீலருக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். கஸ்டமர் வாக்கிங் அப்படிங்கும்போது நம்ம இப்போ
ஃபேஸ்புக் யூடியூப் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வீடியோ, இதான் நம்ம முதல்ல வரோம். ஸோ கஸ்டமர் வந்து வர சொல்லுங்கள், நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே. கஸ்டமருக்கு ஃபுல் சப்போர்ட், எங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன அவங்க எப்படி வாங்குறாங்க, நம்ம லோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்டால் கூட அதுவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆர்டிஓ ஒர்க்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம், நம்ம டேரெக்டாக மூவ் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கஸ்டமருக்கு டூ வீலரும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிரேஸ் கார்ஸை பொறுத்தவரை என்னென்னாக்கா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே வந்து 100% வந்து எல்லாமே கிளியராக இருக்கும். எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டிஓலேருந்து எல்லாத்துலேயும் ஆள் வச்சுருக்கிறதுனால வந்து நம்ம டீலர்ஸுக்கும் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் பண்ணுறோம். அதே மாதிரி பேப்பர்ஸும் கஸ்டமருக்கு பார்க்க தெரியல அப்படின்னாலும் நாங்களே நின்று அவங்க வேறு வண்டி எடுத்தாலும் நம்ம பார்த்து கொடுப்போம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் வாங்க. உங்களுக்கு தேவையான கார், அதாவது எனக்கு ஆம்னி வேணும், இல்லை அது இல்லாமல் இப்போ இங்கே இல்லாத வண்டி எனக்கு வேணும், எனக்கு கொஞ்சம் மாடல் கூடவனு கம்மியான லோ பட்ஜெட்டில் என்ன வண்டி வேணும், ப்ரீமியம் ஈவன் ப்ரீமியம் வெஹிக்கலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பென்ஸ், ஆடி, பிஎம்டபிள்யூ இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சிட்டுவேஷனில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு வண்டி நிற்குவீங்க, நம்ம அதுவும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன பண்ண வேண்டி வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாமல் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க, அப்போ நம்மள்ட்ட நாங்கள் அவைலபிளாக இல்லை, காசு இருந்துச்சு பட் நாங்கள் அவைலபிளாக இல்லை. இன்றைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கார் வாங்கறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட பைக் வாங்க தான் பணம் ஆகுதுன்னா அதுக்கிட்டே நம்ம அதுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு நம்மகிட்ட வண்டி இருக்குது. ஸோ எந்த இப்போ நீ நாங்கள் முந்தா நாள் கொடுத்த ஒரு வண்டி 130,000 தான் கொடுத்தோம். ஸோ அது அது மாதிரி இல்லை, கற்றுக்கிற மாதிரி அவங்க பட்ஜெட் சொன்னாங்கன்னா அதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ பெனிஃபிட் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். உங்கள் சேனல் பேர் வெற்றி சுடர் அப்படிங்கிற சேனல் பேரை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி அண்ணனோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வண்டி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துடலாம். நன்றி.